வணக்கம் டான் தொலைக்காட்சி நேயர்களே, படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் என்று நான் இணைந்திருக்கிறேன். நான் வேலனை ஒரு தாஸ். இன்று நான் படித்து சுவைத்த புத்தகமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருப்பது இந்த புத்தகம், ஒற்றைக்கோடை ஆதிபார்த்திபனின் அண்மையில் வெளிவந்த ஒரு கவிதை தொகுதி. இந்த கவிதை தொகுதி தாயதி வெளியீடாக 29வது வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. இது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெளியீட்டு விழாவில் வெளியிடப்பட்டது. இந்த ஆதிபார்த்திபனுடைய கவிதைகள் இந்த புத்தகம் கொண்டிருக்கின்ற தன்மை பற்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதிபார்த்திபனுடைய கவிதைகள் அவர் தனது முகவுரையில் இவ்வாறு சொல்கிறார். இந்த எனது கவிதைகளை எனது வாழ்வின் ஆதாரத்தில் இருந்து எழுதுகிறேன். மொழியை ஒரு இசையைப் போன்று இசைக்க விரும்புகிறேன். அதாவது வாழ்வினுடைய ஆதாரத்தில் இருந்து இவருடைய கவிதை பிறக்கிறது. குறிப்பாக இந்த கவிதைகள் அகம் சார்ந்த, காதல் சார்ந்த கவிதைகளாக இருக்கிறது. காதல் விளைகின்ற சிற்றின்பம், அதனால் பெறுகின்ற ஒரு பேரின்பம், அதனால் பெறுகின்ற ஒரு ஞான நிலை சொற்களை இங்கே கூட்டுகிறது. அந்த கவிதைகளுக்கு இவரது பழந்தமிழ் ஆர்வமும் பழைய கவிதைகளில் கற்றுக்கொண்ட தேர்ச்சி முறையும் அதனால் கிடைத்த அழகிய சொற்களும் அணி செய்கின்றன. அது ஒரு நவீனத்தினூடாக, நவீன கவிதை வடிவத்தினூடாக வெளிவருகின்ற போது மிக ஒரு கனதியான கவிதையாக, கவிதை தொகுப்பாக ஆதிபார்த்திபனுடைய இந்த ஒற்றைக்கோடை பெறுகிறது. இவர் இந்த புத்தகம் தாங்கியிருக்கின்ற கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்விலே நான் ஓரிரண்டு கவிதைகளை இங்கே தரலாம் என நினைக்கிறேன். அதிலே ஒன்று, முதலாவது கவிதை பறவைகள் பற்றிய 10 குறிப்புகள். ஆதிபார்த்திபனுடைய கவிதைகளில் இந்த பறவை ஒரு குறியீடாக வருகிறது. அது ஞானத்தின் குறியீடாக எனக்கு தெரிகிறது. அது ஆன்மாவின் லயத்தை சுட்டுகிறது. அது ஒவ்வொருவருக்கு கவிதை ஒவ்வொரு மாதிரி புரியும் என்ற அடிப்படையில் அது காதலின் சிறகாக இருக்கலாம், அல்லது ஆதிபார்த்திபனுடைய மனமாக இருக்கலாம், அல்லது ஆதிபார்த்திபன் போல் இளைய காதலை சுவைக்கின்ற, சுகிக்கின்ற, அல்லது அதை அனுபவிக்கின்ற, அதை அல்லது அதை உணர்கின்ற ஏனைய இளைஞர்களது மனமாக இருக்கலாம். அப்படியாயினும் அவரவர் பார்வைக்குரியது. இது ஒரு நவீன கவிதையின் குறுகிய அழகுணர்ச்சி வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. அவற்றில் பறவைகள் பற்றிய 10 குறிப்புகள், அதில் சில குறிப்புகள். ஒன்று, தனித்த பறவையின் வாழ்வே கூடும். எழுந்தமர முறிந்த கிளை தனித்த வாழ்வு உடைந்த கிளையொன்றில் வளையுமாறு ஆறாது. 2, தங்கிச் செல்ல பெருவிரட்சமில்லா பறவையின் சொல் கூர்மழுங்கிய கத்தி. இசை நரம்பை சிதற வைக்கும் குரல் பறவையே உறவு உறவற்றதென மகள். இந்த கவிதை ஆழமான செறிவான சொற்களை ஒரு சுருக்கமான நவீன வடிவ கட்டமைப்புக்குள் உருவாக்கி தருகின்ற ஒரு கவிதை முயற்சி. இவ்வாறு 10 குறிப்புகள் அங்கே தொடர்கிறது. இந்த கவிதைகளை புரிந்து கொள்வதற்கும் அதை படிப்பதற்கும் நீண்ட ஒரு கவிதை தேர்ச்சி அவசியம் என்ற தன்மையும் பார்க்கின்ற போது, படிக்கின்ற போது அநேகருடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையும் கூட. இதைவிட மிக எளிமையான கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார், நல்ல காதல் கவிதைகள். அதில் ஒன்று, அடுத்த கவிதை, யுகத்தேநீர். இந்த தேநீர் கவிஞர்களோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்புடையது. இந்த தேநீரின் சுவை அந்த காதலை கூட்டுகிறதா,
அல்லது மனம் ஒருமித்து இருக்கின்ற தருணங்களில் இந்த தேநீர் தேவைப்படுகிறதா, அல்லது இந்த தேநீர் அருந்துகிற போது மனம் ஒருமைப்படுகிறதா? இதை பலர் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள். அது நேரம் அது மட்டுமல்ல, ஒரு குளிர் நேரத்தில் அருந்துகின்ற தேநீர், தன் ஒரு காதலியோடு சேர்ந்து அருந்துகின்ற தேநீர், ஒரு நண்பனோடு சேர்ந்து அருந்துகின்ற தேநீர், அல்லது ஒரு அரசியல்வாதியோடு அரசியல் பற்றி கதைக்கின்ற போது இருக்கின்ற ஒரு தேநீர், அங்கே அந்த இடையிலே வருகின்ற தேநீர் அந்த உறவுகளை இணைக்கின்ற பாலமாக இருக்கிறதை நாங்கள் எங்களுடைய மரபு ரீதியான வாழ்வியல் முறையிலே கற்றுக்கொள்கிறோம். உரை இணைக்கிற பாலம் மட்டுமல்ல, அந்த தேநீர் ஒரு உறவினை, ஒரு அன்பினை, ஒரு மன ஒருமைப்பாட்டினை தருகிறது. இங்கே ஒரு தேநீர், ஒரு தேநீரை அருந்தலாம் இருவரும் பாதி பாதியாக, அல்லது இருந்தும் ஜன்னலை ஜன்னல் கூடத்தில் உடைந்து விழும் இந்த துளிகளை நீண்ட தூரத்தில் இருந்தே ஒரே அறைக்குள் அருகிருந்து ரசிப்பதை உணரலாம். மழை பேசுகின்ற காலத்தில் கண்ணாடி ஜன்னல் அருகே அருந்துகின்ற தேநீருக்கு ஒரு அலாதி சுவை. அதை இவ்வாறு எழுதுகிறார், கதவின் வெளியில் உள் நுழையும் ஈரத்தை பற்றியே என்று முழுவதும் பேசலாம், அல்லது நான் தந்த ரோஜா செடிக்கு நீ கொஞ்சம் சுத்தமலையை அளிக்கலாம், என்னை நினைக்கலாம், அல்லது நினைப்பதாய் சொல்ல பொய்யொன்றை தயார் செய்யலாம். ஆதிபார்த்திபனுடைய கவிதைகளில் ஒரு தலைப்பிலே எடுத்துக்கொண்டு பல்வேறு கிளைகளுக்கு தாவி பறந்து திரிகின்ற ஒரு கற்பனை மரத்தை நீங்கள் தரிசிக்கலாம், அல்லது எனக்கு பிடிக்குமே என ஒரு தடவை தயங்கி தயங்கி மலையைத் தொடலாம். காய்ச்சல் வருமென நீ உன் அறையில் இருந்து மழை பிடிக்குமென சொல்லி திரும்பவும் என் ஆர்வத்தை தூண்டலாம். அலையெழும்பும் கடல் நிலத்தில் காதல் புதிய நடக்கலாம், அதன் குளிர் உணர்ந்து கைகளை பற்றவும் கற்பனையில் அதை நினைத்து சிரிக்கவும் செய்யலாம். பின் தலை மேலே இருள் மீளும் கருமேகம் இடிகண்டு நீ அர்ச்சனா சொல்லலாம். மழை தீர சிறு குரலால் பிரியம் சொட்டலாம். இவை யாவும் நிறைவேறா மழை நாளில் வெவ்வேறு இடமெனினும் ஒரு தேநீரை அருந்தலாம் இதுவரும். இது தேநீர் பற்றிய ஒரு அழகான கவிதை. இரண்டு காதல்கள் தங்களுடைய தேநீரை பகிர்ந்து கொள்ளும் போது என்னென்ன நிகழலாம் என்று நினைக்கின்ற ஒரு ஆதிபார்த்திவனுடைய ஒரு கற்பனையின் நீழ்ச்சி எனக்கு மிக பிடித்த கவிதைகளில் இதுவும் உண்டு. இந்த கவிதை தொகுப்பிலே உங்களுக்காக அந்த கவிதையை தந்திருந்தேன். இன்னும் ஒரு கவிதையை தருவதற்கு இங்கே நேரம் இருக்கிறது நான் என நினைக்கிறேன். அந்த கவிதை கடல் மற்றும் எம்மை பற்றிய கவிதைகள். நேரத்தை பொறுத்து இந்த கவிதையை வாசித்துவிட்டு இந்த கவிதை கூறுகின்ற நிலைப்பாட்டை அல்லது கூறுகின்ற அர்த்தத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். கடல் நீ நிரப்பிய குவளை கோப்பி தேநீரைப் போல சூட்டில் தகிக்கிறது, அல்லது ஆழமான பரப்பின் விதிந்துலர்த்திய இயற்கையின் போலென மௌனிக்கிறது. கடலின் மேல் உயிர் வாழ்தலின் பொருட்டொரு பறவை அதன் சிறகடிப்பு நிச்சயமாய் எனது உடலின் எங்கோர் மூலையில் தகிக்கும் எனது உயிராய் கடலின் மேல் செலுத்தப்படுதலின் பொருட்டொரு படகு என் உடலைப் போல். கடல் நீளும் உயிரை வலித்து செலுத்தும் ஒரு மீனவன் நான், தனிமையின் கடல் விட்டு திரும்பும் நான் சோகத்தில் சிந்திய ஒரு துளி நீர் நிச்சயமாய் நீ கடல் நீரை சுவைக்கையில் உப்பு கரிக்கும். கடல் நம்பி உயிர் கொள்ளும் ஆயிரம் உயிர்கள் இருந்தும் கரை இருந்து கதை வேசி காதல் கொள்ளும் நம் கால்கள் ஈரம் சிறிய ஒரு தடவை அன்பை பொழியும் கடல் தாயுனக்கு அத்தை. தலி நீள கிடக்கிறது கடல் முன் காதலும் அதிலும் சிறப்பு அலைபோல செழிக்கும் மொத்தம். ஒரு கடல் செய்வோம் கரைந்து கடலெனவே கரை உடைந்து அலையெனவே உடை மறந்து நீ செல்ல உடல் பற்றிய மணலை உதிர்ப்பேன் என் அன்பே. நீர் பற்றி வந்தால் கடல் மழை கண்டு கை சேர்த்து உடல் நலையும் இப்பெருவழியில் நீ பற்றி வந்தால் காதல் உனக்கும் எனக்கும் இடையில் கடல் வர்ணக்கடல் கண்டு குதித்தோடும் கிண்டைகளைப் போல சிரித்தாய் தொண்டை குழியில் முள்ளென மிதக்கும் ஞாபகம். இது கடல் பற்றிய அந்த கவிதை.
அந்த கடல் ஆதிபார்த்திபனுடைய கவிதைகளில் கூடுதலாக அவர் காதலை சொல்வதற்கு சங்ககால புலவர்கள் எவ்வாறு தங்களுடைய நிலங்களை நன்றாக அவதானித்து அதை பயன்படுத்தினார்களோ அதை போல தன்னை சுற்றியுள்ள சூழலை தனது கவிதைக்குள் அவர் கொண்டு வர முனைந்திருக்கிறார். சுற்றியிருக்கிற வானம், தான் அதிகம் நடந்த மண் நிலம், அடிக்கடி பார்த்த கடல், ஒரு கடலை மிக அண்டிய ஒரு கிராமத்தில் இருப்பவர் ஆதிபார்த்திபன் என்ற வகையில் அவர் கடலை சுற்றி வர தரிசிப்பதற்கு நண்பர்களோடு அந்த கடற்கரையில் உலாவுவதற்கு மனம் அமைதியில்லாத நேரங்களில் அந்த கடலோடு அந்த வெளியிலே தன் மனதை மிதக்க விடுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்த்திருக்கும். ஆகவே அவருடைய கடல் அவருடைய கவிதைகளில் கூடுதலாக இந்த கடலும் அந்த காதலும் அடிக்கடி பிணைந்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே இந்த கவிதையிலே இந்த கடல் அதனுடைய அழகு, அது சொல்லுகின்ற ஆழமான தத்துவம் ஒரு அன்போடும் வாழ்வின் உயிர்ப்போடும் பின்னி பிணைந்திருக்கிறது. இவ்வாறு பல பல கவிதைகள் வாழ்வையின் அவர் சொன்னது போல வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் எழுத முயன்றிருக்கிறது. ஒவ்வொரு தருணங்களோடும் அந்த கவிதை பின்னி பிணைந்து வெளிவருகின்ற போது அந்த கவிதை அவ்வளவு கவிதைகளும் உயிர்ப்புள்ளனவாக இருக்கின்றன. நீங்கள் அந்த புத்தகத்தை தேடி படிக்க வேண்டும். படிக்கின்ற போது அந்த கவிதையில் கூறுகின்ற அது தருகின்ற உணர்வின் பல்வேறு அம்சங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்ற அளவிலே இந்த அளவில் இந்த கவிதை அறிமுகத்தை நான் நிறுத்தி இந்த கவிதை புத்தகம் மீண்டும் ஒற்றை கோடை தாயகி வெளியீடு ஆதிபார்த்திபன் யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்தக நிலையங்களில் இது கிடைக்கிறது. ஆதிபார்த்திபன் அண்மையில் முகநூலிலும் பல்வேறு சஞ்சிகைகளும் எழுதுகின்ற ஒரு இளங்கவிஞர். உங்களுடைய நண்பர்கள் ஊடாக அவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவரோடு தொடர்பு கொண்டு கூட அவருடைய கவிதை புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நவீன தமிழ் இலக்கியத்தில் அதுக்கும் ஈழத்தில் எழுதுகின்ற இளைஞர்களிடையே ஒரு சிறந்த கவிதை வரவாக நாங்கள் இதை பார்க்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த டான் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு நன்றி. மீண்டும் ஒரு படித்து சுவைத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது அன்பன் வேலனை உந்தாஸ். வணக்கம்.